வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் வச்சு இன்றைக்கி விதவிதமான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஏழு விதமான ரெசிபியுமே கூலான ரெசிபி. நான் இன்றைக்கி எடுத்துருக்க மாம்பழம் செந்தூர மாம்பழம். இதுதான் கலர் நல்லா ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற எல்லா ரெசிபிக்குமே எந்த கலரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்பழத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நமக்கு பீசஸ் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு செய்ய போகிறது மேங்கோ குச்சி ஐஸ். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மாம்பழம், அதாவது ஒரு கப் மாம்பழ துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரை கப் ஜீனி, ஒன்றரை கப் பால் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் நல்ல திக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம வந்து ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் அந்த இருக்கிற அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். அந்த மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிடலாம். இதில்னாலும் நம்ம ஊற்றி நம்ம ஒரு குச்சி சொருகி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மேங்கோ குச்சி ஐஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ஊற்றிட்டு அதை கவர் பண்ணணும், இல்லைன்னா ஐஸ் கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் இதில் கவர் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்டு அதில் நம்ம குச்சி சொருகிற வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது. மாம்பழமும் பாலும் ஜீனியும் இருந்தால் போதும், ஈஸியாக மேங்கோ குச்சி ஐஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இல்லை எந்த கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த மாம்பழத்தில் உள்ள கலரே தான் இது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இது 6 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேங்கோ குச்சி ஐஸ் ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டம்ளர்லேயும் ரெடி பண்ணி காட்டுறேன். 6 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக நமக்கு மேங்கோ குச்சி ஐஸ் ரெடி ஆயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால அந்த மோல்டோடு ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் முக்கி எடுக்கும்போது அந்த மோல்ல இருந்து விட்டு வரும். நம்ம அப்போ இந்த குச்சியோடு சேர்த்து எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அழகாக வெளியில் வரும். சூப்பராக வெளியில் வந்துருச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எந்த கலருமே சேர்க்கல, இந்த மாம்பழத்தில் உள்ள கலர் மட்டும்தான். இந்த மோல்ல இருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, மூணே பொருள் தான் நமக்கு தேவை, மாம்பழம் ஜீனி பால். சூப்பராக நம்ம வீட்டிலையே மேங்கோ குச்சி ஐஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக வெளியில் வந்துருச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மாம்பழம் எடுத்திருக்கேன், 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 1 கப் பால். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் ஜீனி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேங்கோ மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை கியூப் கியூபாக நம்ம மேங்கோ கட் பண்ணி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ மில்க் ஷேக், 1 கப் மாம்பழம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீனி அதில் சேர்க்கணும், இல்லை பவுடர் சுகர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் ஜீனி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எதுக்காக ஃபஸ்ட்டு இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த கிளாஸை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மாம்பழம் பிளெண்ட் பண்ணியிருக்க அந்த மாம்பழம் பல்ப்பை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அதை ஒட்டிக்கிடும். அதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு 1 கப் பால் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரீசரில் வச்சுருந்ததுக்கு அந்த கிளாஸ் எடுத்தோன்னா அது செட் ஆகிருக்கும். அதில் ஊற்றும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான்
மேலே நமக்கு தேவையான அளவு நட்ஸ் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. அடுத்து பார்க்க போகிறது மேங்கோ ஃப்ரூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டிலையே, நம்ம எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இன்றைக்கி நான் 3 மாம்பழம் 1 மாங்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரூட்டி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அதை நல்ல பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க போகிறோம், அதுக்காக தான் எல்லாத்தையுமே நல்ல பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. எப்படி நம்ம வெளியில் வந்து மாசாவோ இல்லைன்னா ஃப்ரூட்டியோ குடிக்கிறோமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாமே நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃப்ரூட்டி இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை நம்ம ஒரு கடாயில் இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம நல்லா வேக வைக்கணும். இன்றைக்கி நான் 4 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா 10 நிமிஷம் நமக்கு வெந்துருச்சு. இப்போது இதில் 1 கப் நான் ஜீனி சேர்க்குறேன். இது வந்து கரெக்டான அளவு, இந்த அளவில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1 கப் ஜீனி 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாம்பழமாக அளவை விட கப்பில் அளவுன்னு சொன்னால் 3 கப் மாம்பழம் 1 கப் மாங்காய் நல்லா இது வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாம்பழங்களை எடுத்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அதே வடிகட்டியில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்ல ஒரு கரண்டியால் நல்லா அமுத்தி அமுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அந்த நல்ல ஃபைனான பேஸ்ட்டு நமக்கு கீழே அந்த பவுலில் விழுந்துடும். நார் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நார் மேலேயே தங்கிடும். அதுக்காக தான் நல்லா நம்ம அரைச்சி எடுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்க சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 10-லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும், சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அந்த திக்னஸ் நல்லா தெரியும். பாருங்கள் சூப்பராக நமக்கு கடையில் எப்படி வாங்கி குடிப்போமோ அதே மாதிரி நமக்கு மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. அந்த திக்னஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு மேங்கோ ஃப்ரூட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கி குடித்த மாதிரியே ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. அடுத்து செய்ய போகிறது க்ரீமி மேங்கோ ஐஸ்கிரீம். நம்ம இன்றைக்கி க்ரீம் வச்சு பார்க்க போகிறோம். 1 கப் மாம்பழத்தை நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், 250 கிராம், 1 கப் அளவில் இருக்குது. அதை எடுத்து நல்லா பீட்டரை வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கிடலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் அமுலில் கண்டென்ஸ் மில்க் வாங்கியிருக்கேன், அதில் 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 1 கப் மாம்பழத்தை இது கூட சேர்க்கணும். சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். நல்லா மாம்பழம் வந்து நல்லா கலராக பார்த்து நம்ம எடுக்கும்போது நமக்கு மாம்பழம் எந்த ஒரு ரெசிபியாக செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த கலருமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள் இதுலேயும் மாம்பழம் சேர்த்த பிறகு அழகான ஒரு கலர் நமக்கு வந்திருக்கு, சூப்பராக. இப்போ நமக்கு க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஏதாவது ஒரு டப்பாவில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வந்து 6 மணி நேரம் வச்சு எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமியாக நமக்கு அதை உழும்போதே தெரியுது. நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரால் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ 6
மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி க்ரீமியாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுக்கிறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக வருது, நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கிறதுனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அமுல் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க்கோ நமக்கு ஈஸியாக நம்ம எல்லா கடைகளுமே கிடைக்கும், வாங்கி இது மாதிரி செய்யலாம். நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நண்டுட்டி ஃப்ரூட்டி அந்த மாம்பழம் துண்டு அதெல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான மேங்கோ மஸ்தானி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் மாம்பழம் எடுத்திருக்கேன், 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 1/2 கப் பால் சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டு நமக்கு வேணும் மேங்கோ மஸ்தானிக்கு. நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளதை பார்க்க வேண்டியதான். மாம்பழம் துண்டு கொஞ்சம் போட்டுக்கணும், போட்டுட்டு டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நட்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நான் மேங்கோ மட்டும் பல்ப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேங்கோ பல்ப்பை நம்ம சுற்றிலும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 1/2 ஸ்பூன் நம்ம அந்த திக்கான அந்த மாம்பழ பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் நம்ம சேர்த்து அதில் திரும்பியும் டெக்கரேஷனுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு எல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ டெக்கரேட்டிவாக நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளோ டெக்கரேட்டிவாக நம்ம சர்வ் பண்ணலாம். நான் அன்றைக்கி செரியும் வாங்கி வச்சுருக்கேன், அந்த செரியும் வச்சு நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஒரு மேங்கோ மஸ்தானி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னா ஸ்பூனால் அடி வரைக்கும் விட்டு நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சாப்பிடணும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்கிற மாதிரி உள்ள ரெசிபி தான் இது. கடையில் வாங்கி சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். 1 கப் மாம்பழம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை நம்ம 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா வத்த காய்க்கணும். அதில் நான் 1/2 கப் ஜீனி சேர்த்து நல்லா பாதி ஆற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி எடுத்துட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் மேங்கோ பேஸ்ட்டு அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் குல்ஃபிக்குள்ள மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம எதுலலாம் நம்ம ஊற்றணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஊற்றிக்கலாம். அன்றைக்கி ஒரு பானையில் ஊற்றுறேன். அதை வந்து அந்த குல்ஃபி சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். மேலே நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கண்ணாடி கவர் வச்சு மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் 6 மணி நேரம் வச்சு எடுக்கணும். அதே தான் நான் வந்து குல்ஃபி மோல்லையும் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். குல்ஃபி அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம பாலை காய்க்கிறது தான், இந்த ஆடையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம காய்க்கிறது தான். இப்போ நம்ம 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அந்த குச்சி உள்ளே போகுது. அழகாக நமக்கு மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அழகாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும்போது அந்த மேங்கோ டேஸ்ட்டு, அது போக சுண்ட காய்ச்சின அந்த பால் டேஸ்ட்டோடு அந்த மேங்கோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இதை செஞ்சு பார்க்காதவங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். மோல்டு எதுவுமே வேணுங்கிறது கிடையாது, வீட்டில் இருக்கிற டம்ளர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நான் இன்றைக்கி செஞ்ச 7 விதமான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.